குட் மார்னிங் எவரிபடி அழகு நான்கு பாடம் பத்து நரம்பு கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பு டுடே டாபிக் நரம்பு கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பு நோவ சிஸ்டம் சம்மந்தமான இது நம்ம படிக்க போகிறோம் அதில் நரம்பு கட்டுப்பாடு இப்படி அது நரம்பு கண்ட்ரோலும் அதனோட ஒருங்கிணைப்பை பற்றி ஒரு தலைப்பு தான் இன்றைக்கி லெசன்ஸ் ஃபஸ்ட்டு அணிச்ச செயல் டுடே ஹெட்லைன்ஸ் அணிச்ச செயலில் என்ன கண்ணில் தூசி விழுந்த உடனே என்னாகுனா இமைகளில் நம்முடைய விருப்பத்திற்கு காத்திராமல் உடனடியாக மூடுகின்றன இப்போ தன்னுடைய எச்சுக்கு உட்படாமல் அப்படியே டக்குன்னு அதனோட செயலை செயல்படுத்தக்கூடிய ஒரு செயலுக்கு பேர் தான் அனிச்சை செயல் இப்போ கண்ணில் தூசி விழக்கூடியது ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வெரி இம்பார்ட்டன் சென்ஸ் சூடான பொருள் மீது கை வைத்தவுடன் சட்டென கைகளை விலக்கிக் கொள்ளுதல் போன்ற செயல்களை நம்மை அறியாமலே நடைபெறுகின்றன இப்போ சாதாரண ஒன்றும் இல்லை காலையில் டிவி வைக்கிறோம் டிவி வைக்கக்கூடிய கையில் டக்குனு டம்ளரில் சூடாகிறப்ப டச் பண்ண டக்குன்னு அந்த கையை எடுத்துடுறோம் அப்போ அந்த கைகளை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த அணிச்ச செயல் அப்போ அணிச்சை செயல்னால் என்ன இப்போ தம்முடைய எச்சுக்கு உட்படாமல் அதனோட செயல்பாடு குவிக்க எவ்வளோ வேகமாக செய்ய முடியுமோ அவ்வளோ வேகமாக செய்யக்கூடிய ஒரு செயலுக்கு பேர் தான் அணிச்சை செயல் இது எவ்வாறு நடைபெறுகிறது அணிச்ச செயல் எவ்வாறு நடைபெறுகிறது ஒரு ஓசன்ஸ் கேட்டுருக்கோம் மூளைக்கும் செயல்பட உறுப்புக்குடியும் இடையே தண்டோடும் இணைப்பு பாலமாக இருக்குது அப்படிங்கிறதான் இதனோட உண்மன் மூளைக்கும் மற்றும் உறுப்புக்கும் இடையே ஒரு தண்டுவோடம் தான் இந்த இடத்துல பாலை வேணுமா இந்த பாலமாக செயல்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மெசேஜ் அடுத்தது பார்த்திங்கன்னா சில சமயங்களில் உடனடியாக எதிர்வினை தேவைப்படும் அவசர காலங்களில் தண்டுவடம் மூளை போல செயல்பட்டு தன்னை தானே தூண்டல்களை தொடர்புடைய செயல்பாடு உறுப்புகளுக்கு அனுப்பி எதிர்வினை ஏற்படுத்தி விடுகிறது அப்படிங்கிறது இதனோடய முக்கியமான கான்செப்ட் அப்போ அவசர காலங்களில் பார்த்திங்க அப்படின்னா டக்குனு மூளைக்கு அந்த செயல் போயிட்டு திரும்பி இப்போ சாதாரண ஒரு பொருள் இப்போ நெருப்பு இருக்குது அப்படின்னா நெருப்பில் சாதாரணம் கைப்பற்றுச்சு அப்படின்னா அந்த இடத்துல மூளைக்கு செயல்பாடு போயிட்டு வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அந்த கை வெந்துடும் அப்போ அந்த கை வேகாத இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தண்டு வடம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்பைனல் கார்ட்ஸ் அப்போ அந்த தண்டு எதன் போல் செயல்படுது அப்படின்னா பிரெயின் அப்போ பிரெயின் மாதிரி எது செயல்படுது அப்படின்னா ஸ்பைனல் கார்ட் இதில் வெரி இம்பார்ட்டன் பார்சின்ஸ் தண்டு வடத்தின் நேரத்துக்கு அதிவேக செயல்பாடு தான் அணிச்ச செயல் இப்போ ரெப்ளாக்ஸ் ஆக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ரெப்ளாக்ஸ் ஆக்ஸன் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கான்செப்ட்டை பற்றி ஒரு கான்செப்ட் தான் அணிச்ச செயல் இப்போ அணிச்ச செயலில் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அணிச்ச செயலில் நடைபெறக்கூடிய அந்த அணிச்சை வில் இப்போ அணிச்சை வில் அப்படின்னா என்ன அப்போ அணிச்ச செயல் நடைபெறக்கூடிய இப்போ சாதாரணமாக நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஒரு இடத்துல வண்டியில் போயிட்டுருக்கோம் திடீர்னு நம்ம கண்ணில் தூசி விடுவப்போ அப்போ பிரெயினுக்கு அந்த மெசேஜ் போயிட்டு வந்திருந்தால் கண் அதனோட பாதிப்பு உட்படும் அப்போ அந்த இடத்துல டக்குன்னு கண்ணிமைகள் மூடுறதுக்கான கான்செப்ட்டு என்னென்ன உறுப்புகள் இந்த இடத்துல செயல்படுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டை பற்றி சொல்கிறது தான் அனிச்சை வில் இப்போ குறிப்பிட்ட தூண்டலுக்கு எதிராக அதிவேகமாக திட்டமிடாத தொடராத ஒரு செயல் தன்மையாக நடைபெறுகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த இடத்துல நம்ம தன்னிச்சையான முறையில் நடைபெறக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் அநிச்சை வில் இப்போ அனிச்சை வில்லுன்னா என்ன இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய உறுப்புகள் இப்போ சாதாரண நம்ம கையில் ஒரு சூடான பொருளை தொடரப்போ அந்த இடத்துல உடனே உணவு உறுப்புகள் மூலியமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா உணவு உறுப்புகள் மூலியமாக தண்டு விடத்துக்கு போய் தண்டு உடன்தான் பிரையன் போகும் ஆனால் இந்த இடத்துல தண்டு இடத்துல நம்மளுடைய செயல்பாடு நடைபெறதுனால இதை அணிச்சை வில் அப்போ அணிச்சை வில்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எவ்வாறான அணிச்சை செயல்பாட்டில் பங்கேற்கிற நரம்புசார அமைப்புகளின் தொகுப்பே அணிச்சை வில் அப்போ அந்த உறுப்புகளில் என்னென்ன உறுப்புகள் இப்போ சாதாரண இந்த டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டயக்ராம்ஸில் பாருங்கள் சூடான ஒரு இது பாத்திரத்தில் சூடான ஒரு பொருளை வச்சுருக்காங்க அதில் நம்ம டச் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு உணர்ச்சி உணர் நரம்புன்னு சொல்லுவோம் உணர் நரம்பு மூலியமே என்னாகுது அப்படின்னா அந்த உணர் துண்டில் கடத்திட்டு போகும் அடுத்தது அதனோட இது பார்த்தேன் அப்படின்னா எங்கே போகுது அப்படின்னா தண்டு விடத்தை போய் தண்டு விடத்துலேருந்து மீண்டும் எங்கே வருது அப்படின்னா இயக்க நரம்பு வழியாக மீண்டும் ரிப்ளேட் ஆகி தக்கன அந்த பொருள் சூடான பொருள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ மோட்டார் நியூரான்ஸ் அப்போ சென்சரி நியூரான்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சென்சரி நியூரான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா மோட்டார் நியூரான்ஸ் அப்போ மிடில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா சிஎன்எஸ் அப்போ இந்த இடத்துல மூன்று உறுப்புகள் இந்த இடத்துல செயல்படுது இந்த செயல்படக்கூடிய உறுப்புகளை பற்றி சம்பந்தமான ஒரு செயலை பற்றி சொல்கிறது விட தான் அனிச்சை வில் அப்படிங்கிற கான்செப்ட் இன்னொரு வகையில் சொல்வதனால் அனிச்சை செயல் நடைபெறுவதற்கான நரம்பு தூண்டல் செல்லும் பாதை உள்ளடக்கியதே அணிச்செவில் அப்போ என்னென்ன மூலியமாக அந்த உறுப்புகளில் எப்படி செயல்படுது ஃபஸ்ட்டு உணர்வு தாங்கிகள் மூலிமா போயிட்டு திரும்பி இயக்க நரம்புகள் மூலிமா வெளியே வந்து டக்குனு அந்த கையை எடுத்துட்றோம் அப்போ இந்த செயலுக்கு பேர் தான் அந்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த உறுப்புகளின் பெயர்க்கை பேர் தான் அணிச்சவல் ரிப்ளாக்ஸ் ஆக்ஸ் அப்படின்னு சொல்லும் இதுவரையும் இம்பார்ட்டன்ட் நுண்மர்வு சென்ஸ் அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா அணிச்செவலின் செயல்படக்கூடிய உட்பொருட்கள் என்னென்ன ஒன்று உணர்வேறுப்பி உணர்வெற்பின்னு எதை சொல்லலாம் சென்சரி நியூராஜ் அப்போ உணர்வு கடத்திகள் மூலியமாக உணர்வுகள் மூலியமாக கடத்திட்டு போகுது ஒரு குறிப்பிட்ட தூண்டலை பெற்று புரியும் உணர்ச்சி அமைப்பு அப்போ ஒரு குறிப்பிட்ட தூண்டலை பெற்று புரியும் உணர்ச்சி அமைப்பை பற்றி தான் ஃபர்ஸ்ட் உணர்வேற்பி ரெண்டாவது உணர்ச்சி நியூரான் உணர்ச்சி நியூரான்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம தொடரப்ப அந்த உணர்வுகளை கடத்திட்டு போகக்கூடிய ஒரு கான்செப்ட் அந்த இடத்துல சொல்லக்கூடிய உணர்வு இருந்து பெற்ற உணர்ச்சி தூண்டலை தண்டுவிடத்தின் முதுகுப்புற நிரம்புவவர்களின் வழியே தண்டு சாம்பல் பகுதி கொண்டு செல்பவை இதை பற்றி சொல்கிறது தான் உணர்ச்சி நியூரான்கள் அப்போ உணர்வு எரிப்பி அப்படிங்கிறது தொடர்றது அது உணர்வு நியூரான்கள் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்த அந்த வெப்பத்தை எப்படி அப்படிங்கிறது கடத்தது அப்படிங்கிறத பற்றி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அடுத்தது இடை நியூரான்கள் உணர்ச்சி நியூரான்கள் இருந்து ஈக்க நியூரான்களுக்கு தூண்டலையை மாற்றுகின்றன இந்த இடத்துல தான் சிஎன்எஸ்ன்னு சொல்லலாம் இச்செயலில் ஒன்று அல்லது இரண்டு இடை நியூரான்கள் பங்கேற்கின்றன ஒன்று அல்லது இரண்டு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்த ஈக்கிய நியூரான்கள் ஈக்க நியூரான்கள்னே என்ன மைய நரம்பு மண்டலத்தில் சுரப்பிகள் தசைகள் போன்று செயல்பட உறுப்புகளுக்கு தூண்டல்களை கொண்டு செல்பவை இதை பற்றி சொல்றதுதான் ஏகே நியூரான்கள் அப்போ மைய நரம்பு மண்டலத்துல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா சுரப்பிகள் மற்றும் தசைகள் அப்போ இந்த இடத்துல எந்தெந்த உறுப்புகள் செயல்படுது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த இடத்துல ஈக்கிய நியூரான்கள் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லி எடுத்தோம் இப்போ சூடான பொருளை தொடடுறப்ப அந்த இடத்துல சென்சரி நியூரான் அப்படிங்கிறது இதோட நான் மூணு தரம் இந்த கான்செப்ட்டு ரிமைனிங் பண்ணியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஎன்எஸ் அப்படிங்கிறது தண்டு விட போகும் தண்டு விடத்துலேருந்து எங்கே வருது அப்படின்னா மோட்டார் நியூரான்ஸ் மோட்டான் நியூரான்ஸ் திஸ் இஸ் மீனிங் ஈக்க நரம்புகள் அப்போ நம்ம செயல்படக்கூடிய உறுப்புகளை பற்றி சொல்கிறது இதனோட கான்செப்ட் மைய நரம்பு இடத்துலேருந்து சுரப்பு மற்றும் தசைகள் போன்ற செயல்பட உறுப்புகள் தூண்டல்களை கொண்டு செல்பவை அப்போ அந்த தூண்டல் அப்படிங்கிறது ஒரு ஹீட்டுங்கிறது ஒரு தூண்டல் மூலிமா நம்ம பாடியில் கடத்தக்கூடிய செயல் தான் இந்த இடத்துல இயக்க நியூரான்கள் அடுத்தது செயல்படக்கூடிய உறுப்புகள் என்னென்ன பெற்ற தூண்டல்கள் ஏற்ப செயல்பட தசைகள் மற்றும் சுரப்பிகள் இதை பற்றி ஒரு கான்செப்ட்டு பற்றி சொல்கிறோம் செயல்பட உறுப்புகள் அப்படிங்கிறத பற்றி இதில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் டயக்ராம்ஸ் பாருங்க கொடுத்துருக்குறாங்க சூடான ஒரு பாத்திரத்தில் இப்போ சுடுதண்டியாக இருக்கலாம் எதாக இருக்கலாம் இப்போ சின்ன குழந்தைங்களெல்லாம் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா டக்குன்னு போய் தொட்டாங்கன்னா டக்குன்னு நம்மளுக்கு அறியாமல் அந்த கையை எடுத்துருவோம் அப்போ எடுக்கிறதுக்கு காரணமானது ஒரு செயலை பற்றி தான் அணிச்சி செயல் நான் சொல்லியிருந்தோம் அதனுடைய செயல்படக்கூடிய உறுப்புகளை சம்மந்தமான ஒரு படிப்புக்கு பேர் தான் என்னென்ன உறுப்புகள் மூலியமாக இப்படி செயல்படுது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மெசேஜ் தான் அனிச்சை வில் அப்படிங்கிற கான்செப்ட் அடுத்தது அனிச்சை செயல்களின்னு வகைகள் அப்போ இதில் ரிப்ளாக்ஸ் ஆக்ஸ் டைப்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேர் ஆர் கிவன் டூ டைப்ஸ் சொல்லலாம் அதில் நிபந்தனையற்ற அணிச்சை செயல் அப்போ நிபந்தனையற்ற அணைச்சு செயல் என்னென்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ஒரு உட்படாத செயலகை பற்றி சொல்கிறதுக்கு பிறகு தான் நிபந்தனையற்ற செயல் அப்போ நம்ம இச்சைக்கு உட்பட்டால் அதுக்கு பேர் நிபந்தனை அணிச்ச செல் இப்போ நான் எனக்கு சாப்பிடணுன்னு தோணுது அப்படின்னா பஸ்ஸு எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக சாப்பிடவேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா அணிச்ச செல் எதை அனுச்ச செல் நிபந்தனையான ஒரு அணிச்ச செல் இப்போ இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் இப்போ கண்ணில் தூசி விடுறதும் ஆனால் சூடான பொருளை தொடுறதும் அல்லது ஒரு பொருளை பார்க்குறப்பே அவ்வளோ இப்போ உமிழ்நீர் என்ன என்னாகுது அப்படின்னா இந்த இப்போ பிரியாணி சாப்பாடு இந்த மாதிரிலாம் நம்ம எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டக்கு நாக்கில் மாதிரி அமில் உமிழ்நீர் சொருப்புகளில் பார்த்திங்க அப்படின்னா எச்சில் எப்படி நம்மளுடைய உமிழ்நீர் சுருக்குதா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிபந்தனையற்ற அணிச்சு செயல் அப்படிங்கிறது அதனுடைய கான்செப்ட் பழக்கப்படாத தூண்டலுக்கும் வினைபுரியும் இச்செயலுக்கு பிறப்பு வழி பண்பாகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் பாயிண்ட் இதே இச்செய்கை பிறப்பு வழி பண்பு மூலிமா வருது ரெண்டாவது பார்த்திங்கன்னா செயற்பு செயல்பாட்டிற்கு பயிற்சியோ அனுபவமோ முன்னறிவோ தேவை கிடையாது இதில் நிபந்தனையற்ற அனுப்பிச்ச செயலுங்கிறது ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டக்குனு ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிறது அதை தானாக அதனோட செயல்படைய உறுப்புகளை பற்றி சொல்கிறது இதனோட கான்செப்ட் எடுத்துக்காட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் தூசு விழுமின் மூடிக்கொள்ளும் கண்ணிமைகள் இப்போ தூசு உழவுது அப்படிங்கிறதுனா டக்குன்னு நம்ம கண்ணிமைகளை என்ன பண்ணுறோம் அப்படின்னா டக்குனு அந்த கண்ணிமைகளை முடிக்கிறோம் இதை சம்மந்தமான ஒரு எக்ஸாம்பிள் தான் நிபந்தனையற்ற அணிச்ச செயல்களை எடுத்துக்காட்டு தூசுகள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது நாசு அல்லது குரல் அயல் பொருள் இப்போ டக்குன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தும்பல் இருமல் இப்படியெல்லாம் வர்றது அப்படின்னா நம்ம பாடியில் என்ன ஆகுதுன்னா ஃபாரின் மாட்டிகுல்ஸ் பாரின் மாலிகுல்ஸ்ன்னு என்னென்னா வெளியில் இருந்து வரக்கூடிய அயல் பொருட்கள் அந்த அயல் பொருட்கள் என்னாகும் அப்படின்னா டக்குன்னு உள்ளே போகிறப்ப அதை அந்த பொருளை வெளியேற்றக்கூடிய ஒரு கான்செப்ட்டுக்கு பேர் தான் நிபந்தனையிட்ட அணிச்ச செய்யணும் இப்போ நாசியில் குரல் வலையில் அயல் பொருளை எங்கே வந்தாலும் சரி தும்மல் எரிமல் டக்குன்னு வந்து அந்த உள்ளே போன அந்த பாரின் மார்க்கிலேயே வெளியேற்றக்கூடிய ஒரு கான்செப்ட்டுக்கு ரெண்டாவது எக்ஸாம்பிள் இப்போ ஹவு மினி எக்ஸாம்பிள்ஸ் கோயின் வித் திஸ் ஸ்டடிஸ் திஸ் ஆர் கிவன்ஸ் டூ எக்ஸாம்பிளில் நம்ம படிச்சிருக்கோம் ஒன்று கண்ணிமிகளை நம்ம மூடக்கூடியது ஃபஸ்ட் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க ரெண்டாவது தும்மல் இருமல் அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி இந்த மாதிரி ஹீட்டான பொருளை இது மாதிரி மூணு சம்மந்தமான எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அடுத்தது நிபந்தனை அணிச்ச செயல் நிபந்தனையான அணிச்ச செயல்னால் என்ன இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா கட்டணினால் அல்லது அனுபவத்தால் அப்போ லேர்னிங் அன் இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ இதே சம்மந்தமான ரெண்டு கான்செப்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் லேர்ன் பண்ணி அணிச்சிசல் நிபந்தனையான அணு எனப்படும் அப்போ ஒரு இடத்துல இந்த லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாத நம்ம அனுபவத்தின் மூலிமா என்னென்ன இதில் செய்யக்கூடிய ஒரு செயலை பற்றி சொல்கிறத நிபந்தனை அணிச்ச செயல் இது விலங்கு உடல்கள் இயற்கையாக இருப்பதில்லை பயிற்சி மற்றும் அனுபவத்தின் காரணமாக நடத்தைகள் ஒன்றாக இச்செயல் நடைபெறுகிறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் எடுத்துக்காட்டும் இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இப்போ உணவு பார்க்குறப்ப டக்குன்னு என்ன ஆகுனா உமிழ்நீரிலேருந்து உமிழ்நீர் சுரப்பி அப்போ நம்ம வாயில் பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உமிழ்நீர் சுரந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த சுரக்கக்கூடிய உறுப்புக்கு பேர் என்ன அப்படின்னா உமிழ்நீர் சுரப்பில் அதுலேருந்து தான் உமிழ்நீர் வருது உணவை பார்க்கும்போது அதனோட மனத்தை நுகரும் போது அப்போ இந்த மாதிரி இப்போ குழம்புகள் இந்த மாதிரி எல்லாம் செய்கிறப்ப அவரோட மனம் உள்ளே போகிறப்பயே என்னாகும் அப்படின்னா முக்கியம் ஒளிய போற நம்மளுடைய வாயிலை எச்சல் வர ஆரம்பிச்சிடும் இதே சம்மந்தமானதெல்லாம் இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு பொருளை பார்த்ததையுமே நம்ம வாயிலிருந்து என்ன ஆகுதுன்னா இந்த அந்த மாதிரி உமலியை சுருக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு செயலுக்கு மாரி தான் நிபந்தனை அணிச்ச செயல் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள்ஸ் அப்போ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் உணவுகள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது நம்ம பார்க்குறது அடுத்த டாபிக் போக போகிறோம் இதில் பெரிபிரல் நவோ சிஸ்டம் பெரியபிறல் திஸ் இஸ் மீனிங் புற நரம்பு மண்டலம் அப்போ இதில் நம்ம சம்மந்தமான ஒரு கான்செப்ட் இதில் பார்க்க போகிறோம் மைய நரம்பு மண்டலத்துக்கு வெளியே உள்ள அனைத்து நரம்பு திசு புற நரம்பு மண்டலம்னா சொல்லலாம் அப்போ புற நரம்பு மண்டலம் இப்போ டூ மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டால் ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டால் ஈஸியாக ஆன்சர் பண்ணணும் இப்போ மைய நரம்பு மண்டலத்துக்கு வெளியே உள்ள அனைத்து நரம்புகள் உள்ளடக்கியதுக்கு பேர் தான் புற நரம்பு மண்டலம் அப்போ புற அப்படின்னாவே வெளிப்பகுதின்னு உங்களுக்கு என்ன தெளிவாக தெரியும் அகம் அப்படின்னா உள்ள புறம் அப்படின்னா வெளி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இதில் நரம்புகள் மற்றும் நரம்பு செல் திரல்கள் பாதை வலைபின்னல்கள் மற்றும் உணர்ப்பிகள் ஆகிய உள்ளன இதை சம்மந்தமான ஒரு கான்செப்ட்டுக்கு பேர் தான் புற நரம்பு மண்டலத்தில் என்னென்ன இது இந்த இடத்துல கான்செப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எங்கெங்கே இந்த நரம்புகள் இருக்குது அப்படின்னா நரம்பு செல் உணவு பாதை வலைபிடல்கள் இருக்கும் உணர்ப்பிகள் ஆகியவை உள்ளன பல நூறான்களை கொண்ட நான் போன்ற அமைப்பு நரம்பாகும் இது ஒரு முக்கியமான ஒன்று ஒசன்ஸ் பல நூறாண்களை கொண்ட ஒரு நான் போன்ற அமைப்புக்கு பேர் தான் நரம்பு அப்போ நரம்பு அப்படின்னா என்னென்னதுன்னா நேவோ சிஸ்டம் அப்போ நியூரான்கள் உடல் பகுதியில் அப்படிங்களா சிறு நரம்பு திசு தொகுப்பு செல் திரல் இப்போ செல் திரல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்மார் கொஷின் நியூரான்கள் உள்ள இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் ஒரு சிறு நரம்பு தொசு அப்படிங்கிறது இப்போ சாதாரண செல்லை சொல்கிறோம் அப்புறம் திசு சொல்கிறோம் அப்புறம் மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா திசுவோட தொகு அமைப்பை சொல்கிறோம் இந்த மாதிரி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லை நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணுறோம் அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு நரம்புல இருக்கக்கூடிய ஒரு சிறு செல்லோட அமைப்பு திசு பேர் தான் செல் திரல் அப்படின்னு மீனிங் ஒன்மார் கொஷின்ஸ் மூளை மற்றும் தண்டுவிடத்துக்கு வெளியே இவை அமைந்துள்ளன புறநரம்பு மண்டலம்னாவே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் வெளிப்புறத்துல மூளைக்கும் தண்டுவிடத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய இதுக்கு புறநரம்பு மண்டலம் அடுத்தது பார்த்திங்கன்னா உணவு பாதியன்ஸ்வர்கள் பரவலான நரம்பு வலைப்பினல் உண்டு இவ்வளப்பினில் உள்ள நியூரணங்கள் வழியை செரிமான மண்டலம் செயல்பாடுகள் கட்டுப்படுத்துகின்றன அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மண்டலம் நம்ம அழிலே சொல்லியிருக்கோம் அந்த உணவு மண்டலத்தில் பார்த்திங்க அப்படின்னா அதில் நரம்புகள் இருக்குது அந்த நரம்புகளை எது கட்டுப்படுத்து அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளுக்கு தேவையான செரிமானத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாத அதை கட்டுப்படுத்தக்கூடிய செயலையும் செய்யுது அப்படிங்கிறத இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது மண்டலத்தில் இருக்க மீனிங்ஸ் புற ஏற்படும் மாற்றங்களை பெற்று அதற்கேற்ப வினை புரிய உதவும் சிறப்பு அமைப்பிற்கு தான் உணர்வு ஏற்பிகள் என்று பெயர் அப்போ வெளிப்புறத்தில் இப்போ கூலிங்காக இருக்குது இல்லை ஹீட்டாக இருக்குது அப்போ வெயில் காலமாக இருக்கும் குளிர்காலமாக இருக்குது இதெல்லாம் நம்ம எப்படி இது பண்ணுறோம் அப்படின்னா இந்த புற நர்ம தான் நம்ம பாடியில் நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்போ அதனுடைய தகுந்த மாதிரி நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடாப்ட் ஆகும் அப்போ இதை பற்றி சொல்லக்கூடிய கான்செப்ட் பேர் தான் புற சூழலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பெற்று அதற்கேற்ப வினைபுரியும் உதவியும் சிறப்பு அமைப்பிற்கு பேர் தான் உணர்வு ஏற்பி உணர்வு ஏற்பி அப்படி திஸ் இஸ் மீனிங் ரெசெப்டார் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது மைய நரம்பு மண்டத்திற்கு செல்லும் உள்ச்சல் நரம்புகள் மட்டும் தூண்டலை உருவாக்கின்றன இப்போ மைய நரம்பு மண்டலம் அப்படின்னா என்ன அப்படின்னா சென்ட்ரல் ஆல்வா சிஸ்டம் அதில் உள் நரம்பு தூண்டல்களே உருவாக்குகின்றன அப்படிங்குறத நம்ம தெரிஞ்சுக்கணும் புறநரம்பு மண்டத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக தாக்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூளையிலிருந்து தோன்றக்கூடிய பன்னெண்டு இணை மூளை நரம்புகள் அப்போ எத்தனை இணை மூளை நரம்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா பிரெயினில் சுவல் ஃபேர் இப்போ பன்னெண்டு இணை மூளை நரம்புகள் இருக்குது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளையில் அதில் தண்டு விடத்தில் எத்தனை இருக்குது அப்படின்னா முப்பத்தி ஓரு இணை தண்டுவட நரம்புகள் இருக்குது இப்போ நம்ம எதை சம்மந்தமானதை பார்த்துட்டுருக்கோம் அப்படின்னா நரம்புகளை பற்றி பார்த்துட்ருக்கோம் நரம்பு ரொம்ப 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 முக்கியமான நம்ம பாடியில் ரொம்ப முக்கியமான ஒரு பாற்று நம்ம எந்த பொருள் எடுத்தாலும் சரி எந்த வேலைகளை செய்தாலும் சரி நரம்புகள் கோஆர்டினேஷன் இல்லை அப்படின்னு நம்மளால் வேலைகள் செய்ய முடியாது அதில் பிரெயினில் பார்த்திங்கன்னா டுவல் ஃபேர் மாதிரி ஸ்பைனல் கார்டில் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி ஒன் அப்போ இது வெரி இம்பார்ட்டன் மார்க் கொஷின்ஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா மூளை நரம்புகளில் ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறோம் பன்னெண்டு இணை மூளை நரம்புகள் உள்ளன அதில் முதல் இரண்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா முதல் இரண்டு எங்கே இருக்குது அப்படின்னா முன் மூளை பகுதியில் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இந்த இடத்துல தோன்றுறது அப்படினு சொல்லணும்னா இப்போ மூளை எடுத்துட்டு அப்படின்னா முன்மூளை அடுத்து நடுமுலை பின்முலை இந்த மாதிரி நம்ம பிரிக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு லோபம் நம்ம சொல்கிறோம் அதில் பத்து ஃபஸ்ட்டு முன்மூலையில் இருக்கக்கூடிய பகுதி பேர் தான் முதல் இரண்டு இணை நரம்புகள் முன்மூலையில் காணப்படுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க மீதமுள்ள பத்து இணைகளும் நடுமூலை பகுதியில் தோன்றுகின்றன இப்போ நம்ம பிரெயினில் எடுத்துகிட்டு அப்படின்னா ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறாங்க ஒன்று முன்மொழி ஒன்று ஒன்று நடுமுளை எத்தனை நரம்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இரண்டு நடுமொழையில் எத்தனை பார்த்தோம் அப்படின்னா பத்து அப்போ மொத்தம் எத்தனை ஆச்சு அப்படின்னா பன்னெண்டு ஜோடி நரம்புகள் சொல்லியிருக்கோம் இது எந்தெந்த லொக்கேஷன் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு அப்படிங்கிறது எங்கே அப்படின்னா முன்மொழியில் அடுத்தது பத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுமொழியில் இது ரெண்டையுமே நல்ல முக்கியமான கான்செப்ட் இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது பகுதிக்கு செல்லும் ஓரிரு நரம்பு வேகஸ் நரம்பு இந்த வேகஸ் நரம்பு அப்படிங்கிறது நம்ம சுவாசக்கூடிய இப்போ பார்த்தீங்கன்னா உட்சுவாசம் சுவாசத்தை உள்ளழுக்கிறப்ப திரும்பியும் வெளிய விடுறோம் அப்போ அந்த இடத்துல கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நரம்பு எது அப்படின்னா வேகஸ் நரம்பு அப்படிங்கிறது நுரையீரல்லையும் காணப்படுது அதே சேம் வயிற்று பகுதியில் செல்லக்கூடிய ஓரிரு நரம்பான வேகஸ் நரம்பு தவிர மற்றும் மூளை நரம்புகள் அனைத்தும் தலை மற்றும் முகர் சார்ந்த பகுதிக்கு சென்று பணியாற்றுகின்றன இந்த வேகச நரம்பு தவிர மீதி எல்லாமே எங்கே கட்டுப்படுத்து அப்படின்னா நம்மளுடைய ஃபேசியல் மற்றும் பிரெயினில் எல்லாத்துமே கட்டுப்படுத்து அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இந்த இடத்துல இந்த அட்டவணையில் அட்டவணையில் கண்டிப்பாக முக்கியமான ஒன் மார்க் ஒர்ஷன்ஸ் அல்லது டூ மார்க் ஒசன் த்ரீ மார்க் ஒசிங் வரதுக்கான பாசிபிள் அல்லது ஃபைவ் மார்க் ஒர்ஷன் இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா எங்கெங்கே எந்தெந்த லொக்கேஷன் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும் மூளை நரம்புகள் அவற்றின் பணிகள் என்ன மூளைநிலையில் இருக்கக்கூடிய பன்னெண்டு ஜோடின்னு சொல்லியிருந்தோம் அந்த பன்னெண்டு ஜோடி நரம்புகள் எங்கெங்கெல்லாம் காணப்படுது அதனோட பணிகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது கொஞ்சம் நம்ம படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம திரும்ப திரும்ப ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு ஈஸியாக மைண்டில் செட் ஆகிடும் எந்தெந்த இடம் லொக்கேஷன் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அப்படின்னா இது மைண்டில் ஏற்றாது கஷ்டம் கிடையாது ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நுகர்ச்சி நரம்பு ஆல் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் நுகர்ச்சி நரம்பு அப்படினாவே வெளியிலேருந்து வரக்கூடிய வாசனை திரவ பொருள் எல்லாத்தையுமே நம்ம நுகர்ச்சக்கூடிய ஒரு பொருளுக்கு பேர் தான் ஆல் ஃபேக்ட்ரி நோவ்ஸ் இது உணர்வு நரம்புன்னு சொல்லலாம் இதனோட பணி என்ன அப்படின்னா நுகர்தல் அப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய வாசனையை நம்ம நுகர்தல் பற்றி தான் ஃபஸ்ட் பாயிண்ட் இது ஃபஸ்ட்டு நரம்பு அதனோட லொக்கேஷன் ரெண்டாவது பார்வை நரம்பு ஆர்க்டிக் நோவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இதுவும் உணவு நரம்பாக செயல்படுது பார்வைக்கு யூஸ் ஆகுது அப்போ ஆப்டிக் நர்வை எதுக்கு பயன்படுது அப்படின்னா அதனோட பணி பார்வைக்கு பயன்படுது அடுத்தது பார்வை ஈக்க நரம்பு ஆக்ளோமோட்டான் நோ அப்படின்னு சொல்லலாம் இது ஈக்க நரம்பு அடுத்தது பார்த்திங்கன்னா கண்ணின் அசைவு நம்மளுடைய கண்கள் பார்வைத்திறனுக்கு நம்ம கண்ணை என்ன பண்ணுறோம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு மேலே கீழே எல்லாமே அசைவத்தை ஏற்படுத்துகிறோம் அந்த கண்ணோட அசைவு ஏற்படுத்துறதுக்கு முக்கியமான கான்செப்ட் எந்த நரம்பு அப்படின்னா ஏக்க நரம்பு அதனோட பேர் என்ன அப்படின்னு பார்வை ஏக்க நரம்பு ஆக்லோ மோட்டார் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது கண் அசைவு அடுத்தது பார்த்திங்கன்னா நாலாவது ட்ரோக்லியார் நரம்பு ட்ரோக்லியார் நரம்பு அப்படின்னா என்ன அப்படின்னா ஏக்க நரம்பு தான் இது கண்கோள சுழற்சி கண்ணோட அசை வெளிப்புறத்தில் நம்ம அசைவு ஏற்படுத்தக்கூடியது ஆக்லார் மோட்டார் நர்வ்ஸ்ன்னு சொன்னோம் கண்ணுக்குள்ளே அசைவை ஏற்படுத்தக்கூடிய இது பேர் ட்ரோக்லா நோஸ் ஈக்க நரம்பு கண்கோள சுழற்சிக்கு பயன்படுது அப்படிங்கிறது இதனோட பணியை மேற்கொள்ளுது அடுத்தது பார்த்திங்கன்னா மூக்குளை நரம்பு ட்ரைஜிமினல் நோஸ் அப்படின்னு சொல்லலாம் உணர்வு மற்றும் ஈக்க நரம்பு முகப்பகுதிகளில் செயல்பாடு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கெல்லாம் காணப்படக்கூடிய இதை பற்றி சொல்கிறது தான் இந்த மூக்குளை நரம்பு அடுத்து பார்த்திங்கன்னா அபுடன்ஸ் நோஸ் அபுடன்ஸ் உணர்வு அப்படின்னு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்க நரம்பு கண்கோள சுழற்சி அப்போ கண்கோளா சுழற்சிக்கு இப்போ பாருங்க ரெண்டாவது தடவை கண்கோளா சுழற்சி ட்ரோக்லியா நறுபு கண்கோளா சுழற்சி தான் பயன்படுது மீண்டும் அபிடன்ஸ் நரம்பு அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுது அப்படின்னு கண்கோளா சுழற்சி ஆனால் என்ன நரம்பு மண்டலம் அதனோட பண்பு இயக்க நரம்பு தான் அடுத்தது முக நரம்பு முக முகநரம்புன்னு என்ன பேசியல் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லலாம் உணர்வு மற்றும் இயக்க நரம்பு முகப்பகுதியின் செயல்பாடுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இது செயல்படுது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இதை ரிஞ்சுக்கணும் அடுத்தது செவி வெஜிபுலா காக்லியா நரம்பு ஆடியோட்டரி ஆடிட்டரி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் செவி வெஸ்டிபுலார் காக்லியார் நோவ்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் செவி அல்லது வெஸ்டிபுலார் காக்லியார் நரம்பு அப்படிங்கிறத பற்றி இதில் எத்தனாவது நரம்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு எட்டாவது நரம்பாக சொல்லியிருக்காங்க இது உணர்வு நரம்பாக செயல்படுது ஒளி உணர்தல் மற்றும் உடலின் சமநிலை பேணுதலுக்கு ரொம்ப முக்கியமான கான்செப்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா நாக்கு தொண்டை நரம்புன்னு சொல்லலாம் இது கிளாஸ் ஓ பேரல் நோவ்ஸ் கிளாஸோ பேரஞ்சியல் நோவ்ஸ் திஸ் இஸ் மீனிங் நாக்கு தொண்டை நரம்புன்னு சொல்லலாம் உணர்வு மற்றும் இயக்க நரம்புகளுக்கு இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் அது பார்த்திங்கன்னா சுவை மற்றும் தொடு உணர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமாக செயல்படுது நம்ம டேஸ்ட்டு நாக்கில் பார்த்திங்கன்னா நாக்கில் வந்து பார்த்திங்கன்னா சுவையுணர்வு நரம்பிகள் இருக்குது அது இல்லாத தொடு உணர்வுகள் அப்படின்னா தோளில் நம்ம பாடப்படுகிறது யாராவது டச் பண்ணுறதும் இந்த மாதிரி இடத்துல நம்ம இருக்கக்கூடிய தொடு உணர்வுகள் இதுக்கெல்லாம் எதுவும் செயல்படுது எந்த நரம்பு அப்படின்னா கிளாஸ் ஆஃப் நோஸ் நாக்கு தொண்டை நரம்பு அப்படிங்கிறத பற்றி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அடுத்தது வேகஸ் நோஸ் உணர்வு மற்றும் இயக்க நரம்பாக அதனோட பண்பு காணப்படுது வயிற்றண்டு உறுப்புகளின் செயல்பாட்டு நெருங்கிடத்தில் இது சுவாச மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் அடுத்தது துணை தண்டு வட நரம்பு ஸ்பைனல் அசசரி நோஸ் அப்படின்னு சொல்லலாம் இயக்க நரம்பு தொண்டை குரல் வலை கழுத்து மற்றும் தோல் தசை இயக்கத்தில் காணப்படுது அப்படிங்கிறது மீனிங்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா துணை தண்டு வட நரம்பு இயக்க நரம்பாக செயல்படுது தொண்டை குரல் வலை கழுத்து மற்றும் தோல் தசை இயக்கத்திற்கு இது துணை தண்டு வட நரம்பு ரொம்ப முக்கியமான கான்செப்ட் அடுத்தது இப்போ நம்ம கடைசிக்கு வந்துட்டோம் பன்னெண்டாவது ஜோடி நாவடி நரம்பு ஹைப்போ கிளாசியல் நர்ஸ் ஹைப்போ கிளாசியல் அப்படிங்கிறது நாவடி நரம்பு அப்படிங்கிறது நாக்கில் காணப்படக்கூடியது இது பேச்சு மற்றும் விழுங்குதில் ரொம்ப முக்கியமானது இயக்க நரமாக செயல்படுது இப்போ நம்ம எத்தனை நரம்புகள் பார்த்துருக்கோம் அப்படின்னா பன்னெண்டு நரம்புகள் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு நரம்பு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆக்லியார் அல்லது இதில் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது ஆல்ஃபேக்ட் நர்ஸ் ஃபஸ்ட்டு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிக் நோவ்ஸ் ஆப்டிக் நவ்ஸ்ன்னு சொல்லலாம் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா மோட்டார் நோவ்ஸ் ஆக்லோ மோட்டார் நோவ்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல மூணு ஓ ஃபஸ்ட்டு மூணு பாயிண்ட் மூணு நரம்புகளை சொல்லியிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாவது ட்ரோக்லோர் அப்போ டாக்லியார் நரம்பு அப்படிங்கிறது டோக்லியார் நரம்பு அப்படிங்கிறது கண்கோல சுழற்சி பயன்படுது அடுத்தது ட்ரை ஜெமினார் நோவ்ஸ் ட்ரை ஜெமினல் நர்வ்ஸ் அப்படிங்கிறது மூக்கிலே நரம்பு இது முகப்பகுதியின் செயல்பாடுக்கு கட்டுப்படுத்துது அடுத்தது பார்த்திங்கன்னா அபடன்ஸ் ஏ டிஏ அப்படிங்கிறது அபடன்ஸ் இது கண்கோளை செஞ்சு பயன்படுது அடுத்தது நம்ம இழாதா பார்க்குறது ஃபேசியல் நர்ஸ் அப்போ ஃபேசியல் நர்வ் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுது முகப்பகுதியின் செயல்பாடுக்கு பயன்படுது அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடிட்டேரியா அல்லது வெஸ்டிப்ளோ காக்ளியார் நர்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த இடத்துல நம்ம எதை மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னா வெஜிட்டிபுலார் நர்ஸை பற்றி நம்ம பயன்படுத்திக்க போகிறோம் இது ஒளி உணர்தல் மற்றும் உடல் சமநிலை பயணதலுக்கு ரொம்ப முக்கியமானது காது சரியாக கேட்கல அப்படின்னா நம்மளால் எந்த இடத்துலையும் சமநிலையாக இருக்க முடியாது டக்குன்னு நம்ம இடத்த விட்டு காலி பண்ணணுன்னு தான் பார்ப்போம் ஏன்னா காது கேட்கக்கூடிய கான்செப்ட் ரொம்ப முக்கியம் காது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அடுத்தது கிளாஸோ பேரஞ்சியல் நர்வ்ஸ் கிளாஸ்அ பேரஞ்சல் நர்வ்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க கிளாஸோ பேரஞ்சல் எதற்கு பயன்படுது அப்படின்னா சுவை மற்றும் தொடு உணர்ச்சி பயன்படுது அடுத்தது பார்த்திங்கன்னா வேகஸ் நரம்பு வேகஸ் நரம்பு எதுக்கு பயன்படுது சொல்லியிருந்தால் வயிற்று உறுப்புகளையும் செயல்பாட்டை நெறிப்படுத்த பயன்படுது அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பைனல் அசசரி நர்வ்ஸ் ஸ்பைனல் அசசரி நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது எதற்கு பயன்படுது தொண்டை குரல் கழுத்து மற்றும் தோல் தசை நீக்கத்துக்கு இது கட்டுப்படுத்துன்னு சொல்லலாம் அடுத்தது ஹைப்போ கிளாசியல் நர்வ்ஸ் ஹைப்போ கிளாசியல் நர்ஸ் இப்போ இது எத்தனை ஜோடிகள் பார்த்துருக்கோம் அப்படின்னா பன்னெண்டு ஜோடி நரம்புகள் பார்த்துருக்கோம் எங்கே அப்படின்னா பிரெயினில் அது மூளை நரம்புகள் என்ன என்ன பேர் நரம்பின் பண்புகள் என்னென்ன அது உணர்வு நரம்பாக செயல்படுதா இயக்க நரம்பாக செயல்படுதா உணர்வு மற்றும் இயக்க நரம்பாக செயல்படக்கூடிய உறுப்பினர் ஒரே ஒரு பாட்டு நடைபெறும் அதேமாதிரி அந்த மாதிரி பாட்டு பார்த்து அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அடுத்தது அதனோடய பணிகள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓ ஓ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது டிடிஏ அடுத்தது எஃப்விஜி அடுத்து விஎஸ்கட்ச்ஸ் ட்ரிபிள் ஓ அடுத்து டிடிஏ அடுத்து எஃப்இஜி விஎஸ்கட்ச்ஸ் ஓ அப்படின்னு என்ன ஆல் ஃபேக்ட்ரி ஓ அப்படின்னா ஆப்டிக்ஸ் ஓ அப்படின்னா மோட்டார் டி ட்ராக்லியோர் அடுத்தது டி மீனிங்ஸ் இது ட்ரே ஜெமினர் நர்ஸ் அடுத்து ஏ அபடன்ஸ் நர்ஸ் அடுத்தது எஃப்னா உங்களுக்கு தெரியும் ஃபேஷல் நர்வ் வி அப்படின்னா வெஸ்டிபிளார்னு சொல்லலாம் ஜி அப்படின்னா கிளாஸோ ஆஃப் அடுத்தது பார்த்திங்கன்னா வி இந்த இடத்துல ரெண்டு வி வருது வேகஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ் அப்படின்னா ஸ்பைனல் அடுத்தது பார்த்திங்கன்னா கிஸ் ஹைப்போ ஹைப்போ கிளாசியல் நவ் அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே முக்கியமாக ஷார்ட்டாக நம்ம மெமரி பண்ணக்கூடிய கான்செப்ட் இது ஒரு தடவை ரெண்டு தடவை நம்ம படித்தோம் அப்படின்னா அதில் ரொம்ப முக்கியமான பேராகிராஃப்ஸ் இது அடுத்தது தண்டோட நரம்புகள் தண்டோட நரம்புகள் இப்போ நம்ம எடுத்து பார்த்தோம் மூளை நரம்புகள் பார்த்தோம் அடுத்து தண்டுவட நரம்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம முக்கியமான கான்செப்டை பார்த்துட்ருக்கோம் அடுத்து உள்ள அடுத்தடுத்து உள்ள எலும்புகளிடையே உள்ள துளைகளின் வழியாக முப்பத்தி ஒன்று இணை தண்டுவட நரம்புகள் வெளிவருகின்றன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுருக்கணும் தொடங்கும் பகுதி அடிப்படையாக கொண்டு கீழ்கண்ட பெயர்களே பெறுகின்றன அப்போ இந்த இடத்துல முப்பத்தோரு இணை தண்டுவிட நரம்புகளை சொல்லியிருக்கோம் தண்டு விடத்தில் அது எந்தெந்த இடத்துல பிரியுது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துருக்காங்க ஃபஸ்ட்டு கழுத்து நரம்புகளில் எத்தனை நரம்பு தண்டுவட நரம்புகள் இருக்குது அப்படின்னா எட்டு இணைகள் காணப்படும் மார்பு நரம்புகள் எத்தனை இருக்குது அப்படின்னா பன்னெண்டு இணைகள் காணப்படும் இடுப்பு பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா ஐந்து இணைகள் அடுத்து திருவிழவு நரம்புகள் அப்படின்னா ஐந்து இணைகள் வாழ் நரம்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இணைகள் அப்போ இதெல்லாம் டோட்டலாக சேர்ந்த ஒரு அமைப்புக்கு பேர் தான் அப்போ தண்டு வடத்தில் முப்பத்தி ஒன்றாக சொல்லியிருந்தோம் டோட்டலாக அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அதனோட லொக்கேஷன் அதனோட அமைவிடம் ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது தண்டுவட நரம்புகளை பற்றி எக்ஸ்பிளைன் உடல் நரம்பு மண்டலம் அப்படிங்கிறத பற்றி டோட்டலாக பார்க்க போகிறோம் இவை புற நரம்பு மண்டலத்தின் பகுதியாகும் இது நரம்பு மண்டலம் இயக்க நரம்பு மண்டலமாக ஏன்னால் அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒன்பது கொஸ்டின் இயக்க நரம்பு அப்படின்னா என்ன மீனிங்ஸ் மோட்டார் அடுத்தது இவை எலும்பு தசைகள் வழியாக உடல் இயக்கத்தை கட்டுப்படுத்தும் ஆகும் அப்போ எலும்பு தசைகளோடு சேர்ந்து நரம்புகள் இருக்கும் அப்போ எலும்பும் தசையும் அதோட சேர்ந்து நரம்பு இதெல்லாம் சேர்ந்து நரம்புகள் கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் வரைய தசைகள் அப்படின்னா ஸ்டேடியட் மசல்ஸ் ஏக்கம் மற்றும் ஏக்கம் அப்படின்னா மோட்டார்ஸ் அதே மாதிரி உணர்ச்சி நரம்புகள் உடல் நரம்பு மண்டலத்தில் ஏற்படுத்தி உள்ளன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது தசை மற்றும் உறவுகளின் விருப்பு இயக்கம் மற்றும் அணிச்சிசை இயக்கங்கள் ஆகியவை உடல் நரம்பு மண்டலத்தின் பணிகள் ஆகும் தசை மற்ற உறுப்புகளின் விருப்பு இயக்கம் மற்றும் அணுச்சிச இயக்கியங்கள் ஆகியவை உடல் நரம்பு மண்டலத்தின் பணிகளாக அப்படிங்கிறத பற்றி இதில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இது உடல் நரம்பு மண்டலம் அடுத்தது நம்ம பார்க்கறது ஆட்டோனமஸ் நோ சிஸ்டம் சொல்லலாம் தானியாங்கு நரம்பு மண்டலம் தன்னதடையாக செயல்படக்கூடிய ஒரு உறுப்பை பற்றி சொல்றது தான் தானியாங்கு நரம்பு மண்டலம் ஏஎன்எஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே சிஎன்எஸ் சிஎன்எஸ் திஸ்இஸ் மீனிங் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இப்போ நம்ம பார்க்குறது ஏஎன்எஸ் அப்போ ஏஎன்எஸ் அப்படிங்கிறது தன்னைத்தானே நிர்வகித்து கொண்டு சுயமாய் எங்கும் நரம்பு மண்டலத்தின் தானியங்க நரம்பு மண்டலம் அப்படிங்கிறத சொல்லலாம் அப்போ தானியங்க நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது ஒன்மக்சன்ஸ் புறநரம்பு மண்டலத்தின் பகுதியான தானியங்க நரம்பு மண்டலத்தின் நரம்பு மென் தசைகள் சுரப்பைகள் இதய திசை ஆகியவற்றை ஊடுருவி தொடர்ந்து செயல்பட வைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த புறநலம் அப்படிங்கிறது தானியாங்க நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பல்வேறு உறுப்புகளின் தானியாங்கு செயல்பட ஒருங்கிணைப்பதும் கட்டுப்படுத்துவது மற்றும் மண்டலத்தின் பணிகளாகும் அப்படிங்கிறது நரம்பு மண்டலத்தில் முக்கியமான பணி நரம்பு மண்டலத்தை கைப்போத்தலாமஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ கைப்போத்தலாமஸ் கண் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது நரம்பு மண்டலத்தில் எதை வைத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோங்க அப்படின்னா கைப்போத்தலாமஸ் அப்போ கைப்பத்தலாமஸ் அப்படிங்கிறது நரம்பு மண்டலத்தை மட்டும் இல்லை நம்ம பாடி டெம்பரேச்சர் நம்ம பாடியில் அதனுடைய வெளியே ஒளியிலிருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சத்தினை அது மட்டும் இல்லாத நான் இந்த டெம்பரேச்சர் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய உறுப்பை எதுவாக செயல்படுது அப்படின்னா ஹைப்போத்தலாமஸ் இப்போ ஹைப்போத்தலாமஸ் எதை கட்டுப்படுத்த அப்படி பெட்ரோல் ரிசர்வையும் கட்டுப்படுத்த அப்படின்னு நம்ம தெரிஞ்ச தான் இதெல்லாமே டோட்டலாக சேர்ந்த ஒரு அமைப்பு தான் தானியாங்கு நரம்பு மண்டலம் இப்போ தானியாங்கு நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க இதை அப்படியே பாஸ் பண்ணி வச்சு இந்த இடத்துக்கூடிய டயக்ராம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும் இது இணை பரிவு நரம்பு மண்டலம் பரிவு நரம்பு மண்டலம் இதெல்லாம் செயல்படுது அப்படிங்கிறது அப்படியே டைக்ராம்ஸை கொடுத்து இது பண்ணியிருக்காங்க நம்ம புக்லேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா பார்த்துக்கணும் அடுத்தது முள் நரம்பு செல் திறன் நியூரான்ஸ் முள் நரம்பு செல் திரல் நரம்பு நியூரான் அப்படிங்கிறது இதன் உடல் பகுதி மூளை மற்றும் தண்டுவிடத்தில் காணப்படும் அப்போ முள் முன் நரம்பு செல் திரள் நிறுவான் எங்கு காணப்படுது அப்படின்னா உடல் பகுதி மூளை மற்றும் தட்டு உடலில் காணப்படுகிறது மயிலின் உரையால் சூழப்பட்ட இதன் ஆக்சான் ஆக்சான் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம பாடியில் நியூரான் செல் எடுத்துகிட்டு அப்படின்னா இந்த கதிரொடி இதில் இருக்கக்கூடியது பேர் சைட்டான் அப்போ இந்த இடத்துல இந்த சைட்டானில் இருக்கக்கூடியது இது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பாற்று பேர் தான் என்ன அப்படின்னா இது வந்து சைட்டான் இந்த இடத்துல ஒரு நீச்சு மாதிரி இருக்கிற பேர் தான் ஆக்சான் அப்போ அந்த ஆக்ஸான் அப்படிங்கிற லொக்கேஷன் நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருப்பீங்க மயிலின் உரையால் சூழப்பட்டுள்ள இது ஆக்சான் மூளை நரம்பு மற்றும் தண்டுவடு நரம்பு இல்லை பகுதியாக வெளிவந்து பின் தானியாங்கு செல் திற முடிகிறது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான கான்செப்ட் இது முன் நரம்பு செல் திரல் நியூரான்ஸ் அடுத்து தானியாங்கு நரம்பு செல் என்ன இச்செல் திரளில் முன் நரம்பு செல் திரல் நியூரானின் ஆக்சானுக்கும் பின் நரம்பு செல் நியூரான் உடல் பகுதி அடங்கியது முன்ன அப்படின்னா ஆக்சிசானுக்கு முன்னாடி அடுத்தது ஆக்சி பின்னாடி பற்றி சொல்லக்கூடிய அந்த செல் திரல் பற்றி சொல்கிறது தான் தானியாங்க நரம்பு செல் அப்படின்னு மீனிங்ஸ் அடுத்தது பெண் நரம்பு செல் நியூரான் இது தானியாங்கு செல் இருந்து பெரும் தொ நரம்புத் வயிற்றின் செயல்பாடு உறுப்புகளுக்கு கடத்தப்படுகிறது அப்போ இது வயிற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய நரம்பு செல்கள் எல்லாத்தையுமே பின் நரம்பு செல் நியூரான் மூலிமா கட்டுப்படுத்து அதை செயல்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் தானியாங்கு நரம்பு மண்டலத்தால் பறிவு நரம்பு மண்டலம் மற்றும் இணைப்பறிவு நரம்பு மண்டலம் ஆகியவே உள்ளன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சு தானிக நரம்பு மண்டலத்தில் ரெண்டு பார்ட்டாக பிடிக்கிறாங்க ஒன்று பரிவு நரம்பு மண்டலம் ஒன்றுன்னு சொல்லலாம் அடுத்து ரெண்டு இணை பரிவு நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது இதில் ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க இதே தான் அந்த டயக்ராம்ஸில் கொடுத்துருக்காங்க டயக்ராம்ஸ் மூலியமாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஈஸியாக படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்தது இதோட இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு இதே சம்மந்தமான வீடியோஸை நம்ம முழுமையாக வாஷ் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாத இதனுக்கூடிய கான்செப்ட் எல்லாமே ஒன் மார்க் பாயிண்ட் அவுட்லேயும் எல்லாமே இருக்கும் நல்ல இதை வந்து படிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்